வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போற படம் ஹ்ரித்திக் ரோஷன் டைகர் ஷெராஃப் நடிச்சிருக்க வார். வார்னா என்ன? பழைய காலத்து தோல் செருப்பாடியில் இருக்கிற வாரான்னு கேட்டிங்கன்னா அந்த வார்லாம் இல்லை, இது வேற வார். இந்த படத்துடைய பட்ஜெட் சாஹோன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய பட்ஜெட் 500 கோடி விக்கிபீடியாவில் போட்டிருந்தாங்க. சாஹோ ரிலீஸ் ஆகி அட்டர் ஃப்ளாப் ஆனதால இவ்வளோ பெரிய பட்ஜெட் வச்சு இப்படி மொக்க படங்கள்லாம் எடுக்கிறாங்களேன்ட்டு நிறைய பேர் காரியத்து பண்ணதால, நிறைய பேர் அந்த படத்தை அசிங்கப்படுத்தினதால வார் படத்துடைய பட்ஜெட் படிப்படியாக 300 கோடின்னு குறைச்சி இப்போ 200 கோடி வந்து நிற்கிறாங்க. 200 கோடி பட்ஜெட்டில் எடுத்த படம்னு சொன்னால் வச்சு இந்த படத்தை கலாய்க்கிறதும் கேவலப்படுத்துறதும் கம்மிப்படுத்திடுவாங்கன்னு நினச்சாங்க போல். ஹ்ரித்திக் ரோஷனும் டைகர் ஷெராஃபும் இந்த படத்தில் ரா ஏஜென்ட்டாக நடிச்சிருக்காங்க. படத்துடைய ஸ்டார்டிங்கில் திடீர்னு ஹ்ரித்திக் ரோஷன் வில்லனாக மாறிடுறாரு, பல பேரை போட்டு தள்ளுறாரு. ஹ்ரித்திக்கை பிடிக்கிற வேலை அவருடைய ஜூனியரான டைகர் ஷெராஃபுக்கே வந்து சேருது. ரெண்டு பேரும் படு பயங்கரமாக மோதி சண்டையிட்டு யார் யாரை ஜெயிச்சாங்கன்றது தான் மீதி கதை. ஹ்ரித்திக் ரோஷனை யாரோ இந்தியன் டாம் க்ரூஸ்னு சொன்னதை நம்பி ஏமாந்து போயிருக்காரு. அவங்க சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னாங்கன்னு தெரியாமல் தொடர்ந்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துகிட்டு வராரு. இதுக்கு முன்னாடி பேங் பேங் பேங்னு ஒரு மொக்க படம் வந்துச்சு, அதுவும் டாம் க்ரூஸுடைய டே அண்ட் நைட்டுடைய ரீமேக். அந்த படத்தை எடுத்த சித்தார்த் ஆனந்த் தான் இந்த கண்டராவே எடுத்து வச்சிருக்காரு. படம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லா மிஷன் இம்பாசிபிளோட எல்லா சீரீஸ்ல வர எல்லா டாப் ஆக்சன் சீக்வன்ஸையும் தூக்கி அதை கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த படத்தை ஃபுல்லா தயார் பண்ணிருக்காங்க. குறிப்பா இந்த படத்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட கதைன்னு ஒண்ணு கிடையாது. சிக்ஸ் பேக் வச்சிருக்க கட்டுமஸ்தான ரெண்டு சூப்பர் ஹீரோக்கு அவங்களுக்கு தோதான மாதிரி சண்டை காட்சிகள் பாடல்கள் ஆடல்கள் வச்ச மாதிரி ஒரு கதையை செஞ்சிருக்காரு இந்த படத்துடைய டைரக்டர் சித்தார்த் ஆனந்த். இந்த படத்துக்கு புடிச்சு வர யாஷ் சோப்ரா, நல்ல வேலை அவர் செத்து போயிட்டார், எப்பேற்பட்ட கம்பெனி இது, இப்போ இந்த மாதிரி குப்பைகள் எடுத்து தள்ளுறாங்க. ஆனால் ஒன்று, இந்த படத்தையும் நல்ல படம்ட்டு நார்த்தில் பல மீடியாக்கள் பாராட்டி தள்ளுறாங்க. நிறைய இடத்த 3.5 ரேட்டிங், 4 ஸ்டார் ரேட்டிங்லாம் வாங்கியிருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது படு காமெடியாக இருக்குது. சாகோவை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியாவில் செய்யப்பட்ட ஒரு நவீன குப்பை, வாரை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய லெவலில் செய்யப்பட்ட சூப்பர் குப்பை. ஒரு பக்கம் தனுஷ் நடித்த அசுரன், இன்னொரு பக்கம் ஆக்வின் ஃபீனிக்ஸ் நடித்த ஜோக்கர் வெறும் பர்ஃபார்மன்ஸ்லேயே படத்தை பட்டையை கலப்புறாங்க. ஆனால் இந்த பக்கம் ஒரு கூட்டம் குரங்கு வித்தையும் குரலி வித்தையும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. வெக்கமே இல்லாமல் பல பெண்கள் ஹ்ரித்திக் ரோஷனுக்கும் டைகர் ஷெராஃபுக்கும் இருக்காங்க. இந்த முகத்திலலாம் அப்படி என்ன நடிப்பு பொங்கி வழிதுன்னு இவங்களாம் ஃபேன்ஸ் ஆனாங்கன்னு தெரியல. முதல்ல இந்த மாதிரி ஹீரோ கொலை திட்டத்தை விட இந்த படத்தில் ரசித்து பார்க்குற அந்த இளம் கன்றுகளை புண்ணாக்கனா இந்த மாதிரியான பாவப்பட்ட படங்கள்லாம் இனி வராது. ஏன்னா இவங்களாம் இருக்க தைரியத்தில் தானே இந்த மாதிரி கன்றாவையெல்லாம் நம்ம தலையில் கட்டுறாங்க. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலானா இது ஒரு இந்தியன் வெர்ஷன் ஆஃப் மிஷன் இம்பாசிபிள்னு எடுத்திருக்காங்க. அதுக்காக இந்த படத்துக்கு போனா போட்டோன்னு ஒரு 50 மார்க் கொடுக்கலாம். மிச்ச 50 மார்க் எதுக்குன்னா இந்த படத்தை தான் ஏற்கனவே இதை விட சூப்பர் குவாலிட்டியில் நாங்கள் ஹாலிவுட்லேயே பார்த்துட்டுமே, இப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கு நீங்கள் டாம் க்ரூஸ் படத்தை டப் பண்ணி போட்டுலான்ற எண்ணம் தான் வருது. இப்போ இந்த படத்துடைய பட்ஜெட் 200 கோடின்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இந்த படம் 500 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. படம் சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட்டுன்னு நார்த் இந்தியன் பானிபூரி வாயன்கள் நல்லா பீலாக விடுவாங்க. அதை நம்பத்துக்கு சவுத் இந்தியாவிலும் ஒரு சிறு கூட்டம் இருக்கு. இந்த படத்தில் ஸ்டன்ட் சீக்வன்ஸ் நீங்கள் பார்க்கணுமே, அடா 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 என்ன அற்புதம். குறிப்பாக இன்டர்வருக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட்லேருந்து இன்னொரு ஃப்ளைட்டில் ஜம்ப் பண்ணுவார் ஹ்ரித்திக் ரோஷன். அப்படியே பறந்து வந்து அந்த ஃப்ளைட்டை கேட்ச் பண்ணி அந்த ஓட்டையை போட்டு உள்ளே இறங்கிடுவார். அங்கே ஒரு சண்டை இருக்கும். அப்புறம் அந்த ஃப்ளைட்டையும் வெடிக்க வச்சு சுக்குநூறாக்கி பறந்து கீழே வந்து இறங்குவார். அப்புறம் ஒரு பைக் சேசிங், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வர மாதிரி கார் சேசிங், நியூக்ளியர் வெப்பனை வச்சு சேட்டலைட் அழிக்கிற திட்டம்னு பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட நம்பவே முடியாத மொக்கைகளை ரீமேக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த படத்தில். இப்போ நான் சொல்கிறேன் இந்த படத்துக்கு பேர் வார். நான் பழைய காலத்து தோல் செருப்பு அடியில் இருக்க வாரை பற்றி பேசல, வார் படத்தை பற்றி பேசுகிறேன். கொஞ்சம் கூட சுய அறிவில்லாத அறமெண்டல்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாச்சு சுதாரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஐக்கு லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹ்ரித்திக் அண்ட் டைகர் மேலே பரிதாபப்படாமல் இருக்க மாட்டீங்க. நல்ல பாடி நல்ல டான்ஸ் இதை வச்சுக்கிட்டு ஆடியன்ஸை ஏமாத்தலான்ட்டு 20 வருஷமாக இன்னும் ஹ்ரித்திக் ரோஷன் நம்பிட்டு இருக்காரு. ஓ இதுதான் சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கு ஷார்ட் கட்டான்னு இங்கேயும் பல பேர் இந்த விஷயங்களை செஞ்சு வீணா போனவங்க தான் அதிகம். இந்த ரெண்டு ஹீரோட நடிப்பு திறமைக்கு 2.0 சிட்டி ரோபோ கூட சண்டை போடுறதுக்கு ரெண்டு வில்லன் ரோபோவா கிரியேட் பண்ணிருக்கலாம். அந்த அளவுக்கு இருவருக்கும் ஒன்றுமே இல்லாத ஒரு முகபாவங்கள். ஹா இந்த படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சா, அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா பூரா பொய் கணக்கு. தம்புடிக்கு ப்ரோஜன் இல்லாத படம் இது. இப்படி பொய் கணக்கை காமிச்சே பல படங்களில் ஹிட் லிஸ்ட்ல சேர்த்து வச்சிருக்காங்க ஹிந்தி மகான்கள். இந்த படத்துக்கு நீங்க கொடுக்குற டிக்கெட் காசு எவ்வளோ ஒர்த்துனா ஹிருத்திக்கும் டைகரும் பண்ற குரங்கு சேஷ்டைகளுக்கும் மேஜிக் ஷோக்காக தாராளமா நீங்க கொடுக்குற காசு பாதி ஒர்த்து தான். மிச்ச பாதி லாஸ் எதுக்குன்னா 1000 தான் இருந்தாலும் இது ஒரு குரலி வித்தை தானே. நாங்கள் படம் தானே பார்க்க வந்தோன்ட்டு கேள்விகளை மக்கள் எழுப்பாமல் இல்லை. இந்த படம் பார்க்கறதுக்கு தூம் 2 பார்த்துட்டு போகலான்னு சில குழந்தைகள் சொல்கிறாங்க. அவ்வளோ மோசமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த படத்தை கலாய்க்கிற எண்ணத்தோடு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். எனக்கும் பிடிச்சிருந்தது. மறுபடியும் சொல்கிறேன், இது வார். செருப்பு தைக்கிற வாரான்னு கேட்டிங்கன்னா அந்த வாரெலாம் இல்லை, இது வார் போர்க்களம்.
சும்மா ஹிருத்திக்கும் டைகரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அதர கலம் பண்றாங்க படத்துல. இப்படின்னு ரிவ்யூ பண்றவங்க கூட நீங்க பாத்துருக்கலாம். ஆனா படம் அப்படிதான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, பொய் 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 இந்த படம் எல்லாம் நல்லா இருக்குன்னு பொய் பொய்யா பேசி தெரியுறாங்க. இந்த வாரம் வந்த படத்துல நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அசுரனுக்கு போங்க, அடுத்து சைராக்கு போங்க, மூணாவது ஜோக்கருக்கு போங்க. எந்த படத்துக்குமே டிக்கெட் கிடைக்கலன்னா வார் படத்துக்கு டிக்கெட் வாங்கி தியேட்டர்ல அடுத்தவங்க காலம் மிதிக்காம போய் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. பல விதமான சண்டை காட்சி சத்தங்களோட ஒரு சுகமான அனுபவம் கிடைக்கும். இந்த படத்துக்கு டாப் ரேட்டிங் கொடுத்தவங்க எல்லாம் யஷ்ராஜ் கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலை கூடிய சீக்கிரம் எடுத்து போடுறோம். இந்த விஷயத்துல ப்ரொடக்ஷன் கம்பெனி நல்லா செஞ்சிருக்காங்க. பழம்பெரும் கம்பெனி அல்லவா, எங்க எதை கொடுத்து மடக்கணும்ட்டு கரெக்டா தெரிஞ்சிருக்கு. இப்ப நம்ம ஊர்ல அசுரன்ட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்கு. நார்த் இந்தியால இந்த படத்தை பத்தி என்ன பேசுகிறான்னு போய் பாருங்க, ஒண்ணுமே பேச மாட்டானுங்க. இவ்வளவு படம் நல்லா இருந்தாலும் ஒண்ணுமே பேச மாட்டானுங்க, அப்படியே ஆஃப் ஆகி நிப்பானுங்க. ஆனா வார் மாதிரியான குப்பைய இங்கே சில பேர் பீத்திட்டு தெரியறானுங்க. வடக்கே வளர்கிறது, தெற்கே தேய்கிறது. அதுக்கு உதாரணம் தான் வார் ஈக்குவல் டு அசுரன். இதுக்கு மேலே இந்த வார் படத்தோட ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான காமெடி ரிவ்யூவை திரும்ப ஒரு தடவை போட ட்ரை பண்ணலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். கடுப்பேற்றார் மயிலார் ஆகையா, இந்த குரங்கு குணமுள்ள குற்றவாளிக்கு இபிகோ 300 சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை, அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவரான.